ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பிஸ்கட் வச்சு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மேரிகோல்டு பிஸ்கட் கிடைக்கல, அந்த இதுலேயே இது மேரி பிஸ்கட்னு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் வந்துட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். இது வந்து முந்திரியும் பாதாமியும் நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நம்ம நெய் எடுத்துக்கலாம். இது போதும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வச்சு செய்கிறக்கு. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கட்டை பவுடர் பண்ணிக்கணும். நான் ஒரு 30 பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா பவுடர், ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுக்கணும். நான் அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் இந்த பவுடரே போடலாம். ஆனால் வந்து டக்குன்னு நம்ம கிளறும் போது அது வந்து ஒரு சில இடத்துல வந்து கட்டி கட்டியே விழும். அதனால் இந்த மாதிரி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பேனில் இது சூடானதும் நான் வந்துட்டு நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன ஸ்பூனுன்றனால நான் 3 எடுத்துருக்கிறேன். இந்த 3 ஸ்பூனுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, பாதாமியும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சாப்பிடும்போது நடுவில் உங்களுக்கு அது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை பிளெயினாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்ஸையும் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு இது அடிப்பிடிக்காது, எதுவுமே ஆகாது. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நெய் எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு இது டக்குன்னு ரெடி ஆயிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இது நீங்களாக பிஸ்கட்டில் செஞ்ச அல்வா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் இது உண்மையான சூப்பரான, உங்களுக்கு கோதுமையில் எல்லாம் பண்ணுவாங்களே அந்த அல்வா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 150 கிராம் தான் எனக்கு போதும். இந்த ஸ்வீட்டே எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே போதுன்ற மாதிரி தான். ரொம்ப ஸ்வீட்டாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்கட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ நீங்கள் சுகர் சேர்த்த உடனேயும் கொஞ்சம் உங்களுக்கு அது இலகி வரும், இலகி வரும். நல்லாவும் வந்துட்டு அதை கிண்டி விட்டுடுங்க. இது நீங்கள் கிளற கிளற இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அப்படியே ஒரு சாஃப்டாக உங்களுக்கு ஆயிரும். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், அதோட நெய்யோட வாசமும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு கட்டியும் இருக்காது. அதனால தான் நம்ம தண்ணியில் கரைக்கிறோம். இதை நீங்கள் பாலில் காய்ச்சி கூட சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா பால் ஊற்றிக்கோங்க, இல்லை வேண்டான்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.